நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம மொபைலில் வரக்கூடிய தேவையில்லாத விளம்பரங்களை வந்து எவ்வாறு கட்டுப்படுத்துவது, எவ்வாறு குறைப்பது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம மொபைலில் வரக்கூடிய விளம்பரங்களை வந்து கண்டிப்பாக 100% வந்து தடுக்க முடியாது. அது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அந்த விளம்பரங்களை வந்து குறைக்கலாமே தவிர எல்லா விளம்பரங்களையும் வந்து கண்டிப்பாக வர முடியாமல் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விளம்பரம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் கூகுள் தான். கூகுள் ஆட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்வர்ட்ஸ் மூலிமா தான் நமக்கு வந்து விளம்பரங்கள் வந்து நம்மளுடைய மொபைலில் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே கூகுள் பயன்படுத்தி தான் ஆகணும். அது கூகுளை பயன்படுத்துறதுனால கூகுளே நமக்கு வந்து விளம்பரங்களை கொடுக்கறதுனால அதை முழுசாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் மொபைலில் வரக்கூடிய விளம்பரங்களை வந்து அதாவது ஒரு 70%-80% வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக விளம்பரங்களை வந்து கட்டுப்படுத்தலாம். வராமல் தடுக்க முடியுமே தவிர முழுசாக வராமல் நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியாது. அது என்னென்னது பார்க்கலாம். ஒரு 3 விஷயங்கள் சொல்கிறேன். அது உங்கள் மொபைலில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மொபைலில் வந்து விளம்பரங்கள் வந்து குறைக்கலாம். அதே மாதிரி இந்த விஷயங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் மொபைலில் தேவையில்லாத ஆப்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தாதீங்க. நம்ம ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர் அந்த மாதிரி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டூயல் வாட்ஸ்அப் இந்த மாதிரி நம்ம வந்து சில மொபைல் ஆப்ஸை வந்து தேவையில்லாமல் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இது மூலிமா உங்களோட மொபைலில் வந்து விளம்பரங்கள் வந்து கண்டிப்பாக அதிகமாக வரும். ஸோ இந்த மாதிரி விளம்பரங்கள் வரக்கூடிய ஆப்ஸை வந்து, பாப்பப்பில் வரக்கூடிய விளம்பரங்கள் வரக்கூடிய ஆப்ஸை வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் பண்ணலனா கூட அடுத்ததாக ப்ரௌசரில் எப்படி நம்ம ஆடு கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வழிமுறை சொல்கிறேன். எல்லாரோட மொபைலையும் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. அக்கௌண்ட்ஸ் அண்டு சிங்க் அப்படின்னு இருக்குது. எல்லா மொபைலையும் இப்படி தான் இருக்கும். ஒரு சில மொபைலில் வேறு மாதிரி கூட இருக்கலாம். அந்த மொபைலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்ஸை. அக்கௌண்ட் அப்படின்னா இதனால் கூகுள் அக்கௌண்ட்டு, நம்ம என்னென்ன அக்கௌண்ட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த அக்கௌண்ட்லாம் காட்டும். வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்குது, யூசி ப்ரௌசர் அக்கௌண்ட் இருக்குது, ட்ரூ காலர் அக்கௌண்ட் இருக்குது, இப்போ மெயில் ஐடி அக்கௌண்ட்டும் இருக்குது. என்னோடய மெயில் ஐடி அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். tnpctrb.com@gmail.com கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கீழே மேனேஜ் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேனேஜ் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கூகுள் அக்கௌண்ட்டோட பேஜ் ஓப்பன் ஆகும். என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டோட பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு ஹோம் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கு பக்கத்தில் டேட்டா அண்டு பர்சனலைசேஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த டேட்டா அண்டு பர்சனலைசேஷனை டச் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் அப்படியே கீழே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், ஆட் பர்சனலைசேஷன் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து என்னோடய மொபைலில் ஆனில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இதில் மொபைலில் வந்து விளம்பரங்கள் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. அதை ஆஃப் பண்ணி வைக்கணும். எப்படி ஆஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கீழே கோ டு ஆட் செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டுருக்கு. ஆ ஓகே, கோ டு ஆட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், ஆட் பர்சனலைசேஷன் இஸ் ஆன் அப்படின்னு இருக்குது. இந்த ஆன்ன்றதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ஆஃப் பண்ணுறேன் என்னோடய மொபைலில். ஆஃப் கொடுத்தோடனே டர்ன் ஆஃப் அப்படின்னு கேட்குது. டர்ன் ஆஃப் கிளிக் பண்ணுறேன். சேவிங் யுவர் செட்டிங்ஸ், ஓகே காட் இட். ரைட், இப்போ என்னோடய மொபைலில் இந்த ஆட் பர்சனலைசேஷன் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பேக்கில் வாங்க. போயிட்டு பார்க்கலாம்.
ஓகே, ஆஃபில் இருக்குது. ஆட் பர்சனலைசேஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மொபைலையும் ஆட் பர்சனலைசேஷன் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலயமா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு சில விளம்பரங்களை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் உங்களோட மொபைலேருந்து வரக்கூடிய மொபைலில் ப்ரௌசர்லேருந்து வரக்கூடிய விளம்பரங்கள் இது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் கூகுள் குரோமில் எப்படி ஆடை வந்து பிளாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எல்லோரும் அவங்களோட மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற ப்ரௌசர், ரெண்டு ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் கூகுள் குரோமில் அதிகமாக விளம்பரங்கள் வந்துட்டுருக்கோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு மேலே அந்த 3 டாட் வரும், அந்த 3 புள்ளி இருக்கு இல்லைங்களா, அந்த 3 புள்ளியை டச் பண்ணுங்கள். 3 புள்ளியை டச் பண்ண உடனே உங்களுக்கு 3 புள்ளியை கிளிக் பண்ணுங்கள். மூணு புள்ளி டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பக்கத்தில். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண உடனே கீழே வாங்க. கீழே சைட் செட்டிங்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, எல்லா மொபைலையுமே இருக்கும். சைட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஹேட்ஸ் பாப் அப் அண்டு ரீடைரக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அது கீழே ஹேட்ஸ்னு இருக்குது. ஆட்ஸ் வந்து அலோடு அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் வந்து என்னோடய சைட்டில் அலோவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே எனக்கு ஒரு சில விளம்பரங்கள் வந்து இது மூலயமா கட்டுப்படுத்தப்படும், விளம்பரங்கள் குறையும், என்னோடய இந்த ப்ரௌசரில் வரக்கூடிய விளம்பரங்கள் வந்து குறையும். அதேமாதிரி பாப் அப்ஸ்ன்றதையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ என்னோடய மொபைலில் வரக்கூடிய ஒரு சில விளம்பரங்கள் வந்து இது மூலிமா நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக மூணாவதாக யூசி ப்ரௌசரில் எப்படி வந்து நம்மளோட ஆடை வந்து பிளாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.